भारतीय यस्वे कन्याकुमारी दीवि तन्नो दुर्गे प्रचोदया। அம்மா திரௌபதி, நம் குருவம்சத்தின் குலதெய்வமான கார்த்தியாயினி தேவியின் கடைக்கன் பார்வை உன் மீது பட்டாலே போதும், உன் வாழ்வு செழிக்கும், உன் சந்ததி தழைக்கும். திரௌபதி, இந்த அர்த்தினாபுர சாம்ராஜ்யத்தின் மூத்த மருமகள் நீ. உன் திருக்கரங்களால் ஏற்றப்படும் விளக்கு இந்த அரண்மனையில் சூழ்ந்திருக்கும் இருளை போக்கட்டும். யயாதி புரு சந்தனு மகாராஜா, அரசர் திருதராஷ்டிரர், பாண்டு மன்னர் ஆகிய மா மன்னர்களின் தர்ம பத்தினிகள் ஏற்றிய திருவிளக்கு இது. இந்த விளக்கினை ஏற்றி மனித மனங்களில் நிறைந்த இருளை போக்கும் பாக்கியம் உனக்கு சித்தித்திருக்கிறது. எனக்கு ஏற்பட்ட இடர்களிலெல்லாம் என்னை காத்தவள் இந்த காத்தியாயினி. நம் குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி உன் இல்லற வாழ்வை இனிதே துவங்கு. தாயே கார்த்தியாயினி, எம்மையும் என் குலத்தையும் காத்தருள வேண்டும். எல்லா பலமும் பெற்று நீடோடி வாழ வேண்டும். அம்மா, இன்பம் என்றால் ஏதென்று அறியாத என் புத்திரர்கள் இல்லற வாழ்வை தொடங்கவிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீயே துணை நிற்க வேண்டும். எம் குலம் திரௌபதியின் மூலம் விருத்தி அடைய வேண்டும். மருமகனே, இனியும் அவர் அடிக்க வேண்டாம். பாண்டவர்களே உங்களுடைய உண்மையான மருமகன்கள், அங்கேயே சென்று விடுங்கள். அதுதான் நம் இருவருக்குமே நல்லது. மாமா, அண்ணனுக்கு பிடிக்காத காரியத்தை எதற்காக செய்தீர்கள்? நான் அத்தனை தடுத்தும் நீங்கள் அதை கேட்கவில்லை. என் சத்ருவின் வரவேற்பில் கலந்து கொண்டு என்னை அவமானப்படுத்தி விட்டீர்கள். என் எதிரிகளோடு உறவு பாராட்டிய நீங்களும் எனக்கு எதிரிதான். அப்படி என்றால் உன் தந்தை திருதராஷ்டிரரும் உன் தாய் காந்தாரியும் உனக்கு எதிரிகளா? நீங்கள் புத்திசாலி என்பதை என்னிடத்தில் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனது தாயும் தந்தையும் பட்டத்து அரசரும் அரசியராவா? அவர்கள் பாண்டவர்களை வரவேற்றது அரச மரபு. ஆனால் நீங்கள் பாண்டவர்களின் வரவேற்பில் அத்தனை ஆர்வம் காட்டியது ஏனோ? ஒருவேளை அதிகாரம் பாண்டவர்கள் வசம் சென்று விடுமோ என்பதாலோ? துரியோதனா, நீ உன் மாமனை புரிந்து கொண்டது இவ்வளவுதான்? நன்றாக புரிந்து கொண்டேன். பசை இருக்கும் பக்கம் ஒட்டிக்கொள்ளும் பச்சொந்து என்று வார்த்தைகளை வீசுவது எளிது, ஆனால் அதே வார்த்தைகள் உன்னை திருப்பி தாக்கும். துரியோதனா, உன் கோபம்தான் உனக்கு சத்ரு, பாண்டவர்கள் அல்ல. ஓ, பாண்டவர்களுக்கு பரிந்து பேசவும் துணிந்து விட்டீர்கள், அப்படித்தானே? நான் சொன்னதின் அர்த்தம் அதுவல்ல துரியோதனா. கோபத்தை தணித்துக் கொண்டு நான் சொல்வதை செவிமடுத்து கேட்டால் என் செயலின் காரணம் புரியும். அப்படி என்னதான் காரணமோ? நண்பனோடு நெருக்கமாக இரு, பகைவனோடு இன்னும் நெருக்கமாக இரு என்பதே என் தத்துவம். புரியவில்லையா? பகைவனை வேரறுப்பதில் இரண்டு வகை உண்டு. ஒன்று விரோதம் பூண்டு அவனை அழிப்பது,
இன்னொன்று உறவாடி பகைவனை கெடுப்பது. இப்போது புரிந்ததா? நான் இரண்டாம் வகையை பின்பற்றுகிறேன். சத்ருவின் வரவேற்பில் நான் கலந்து கொண்டது தவறு என்று கருதினாய். எதிரியின் ஒவ்வொரு அசைவும் நமக்கு தெரிய வேண்டும். அதற்கு அவனோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவனை எளிதாக வீழ்த்த முடியும். நான் வரவேற்பில் கலந்து கொள்ளவில்லை என்றால் என் மீது பாண்டவர்கள் கொண்ட சந்தேகம் வலுப்பெற்றிருக்கும். என்னை எதிரி என்றே தீர்மானித்திருப்பார்கள். விதுரரின் சொல் ஏன் அம்பலத்தில் ஏறுகிறது என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? ஏன் மாமா? அவர் அனைவருக்கும் பொதுவானவர். எனவே அவர் பேசும் தர்மத்தின் மீது அனைவருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை. இனி உங்களின் மாமனும் விதுரரை போல் நடுநிலைவாதி. இனி நான் எப்போதும் புதனலம் பேசுவேன். அப்போதுதான் உங்கள் கருத்துக்கு என்னால் வலு சேர்க்க இயலும். இன்பமோ துன்பமோ பிரச்சனை வரும்போது உடனடியாக முடிவெடுக்க கூடாது. பொறுத்திருந்துதான் முடிவெடுக்க வேண்டும். இதுதான் எதிரிகளிடம் கற்றுக்கொண்ட பாடம். நீ பாராட்டிய விதுரனிடம் கற்றுக்கொண்ட பாடம். ஆமாம், கர்ணன் எங்கே? திரௌபதியின் வருகை கர்ணனை வெகுவாக பாதித்து விட்டது. அவன் எப்போதோ இங்கிருந்து வெளியேறிவிட்டான். மாமா, இந்த பிரச்சனையால் கர்ணன் என்னை விட்டு பிரிந்து விடுவானோ என்று அஞ்சுகிறேன். இன்பமோ துன்பமோ உடனடியாக முடிவெடுக்க கூடாது. துரியோதனா, கர்ணன் உன் நண்பன் மட்டுமல்ல, உன் அடிமையும் கூட. அவன் உன்னை என்றும் நீங்க மாட்டான். கவலையை விடு. துரியோதனா, இப்போது எனக்கு இங்கு வேலை இருக்கிறதா இல்லையா? மாமா வாருங்கள். மாமா இங்கே அமருங்கள். இங்கேயா? ஆம். அமருங்கள், அமருங்கள். காந்தாரி, நீ யாரை வாழ்த்துகிறாயோ அதே திரௌபதி தான் உன் புத்திரர்களை அழிக்கப் போகிறாள். அவள் உன் புத்திரர்களை அழிக்க வந்த கூற்று. ஹா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 ஹ
காந்தாரி, காந்தாரி, காந்தாரி. அரசே, என்னை அழைத்தீர்களா? காந்தாரி, உனக்கு என்ன ஆயிற்று? திரௌபதியை வரவேற்க உற்சாகத்தோடு புறப்பட்டாய். இப்பொழுது இடிகண்ட சர்ப்பமாக அமைதியில் உறைந்திருக்கிறாய். உன் ஆழ்ந்த நிசப்தம் என்னை கலங்க வைக்கிறது. என்ன நடந்தது? உன் மனம் நோகும் வண்ணம் யாரேனும் பேசினார்களா? அப்படியெல்லாம் ஏதுமில்லை அரசே. பின் ஏன் இந்த பேரமைதி? அரசே, நான் திரௌபதியை வாழ்த்தினேன் அல்லவா? ஆமாம், அதற்கென்ன இப்போது? நான் வாழ்த்தியதும் எனக்கு ஓர் பயங்கரமான அசரீரி கேட்டது அரசே. பயங்கரமான அசரீரியா? அதை சொல்லவே என் நெஞ்சு நடுங்குகிறது. அந்த அசரீரியை நினைத்தாலே என் உள்ளம் பதறுகிறது. காந்தாரி, அந்த அசரீரி என்னதான் சொல்லுது? காந்தாரி, நீ யாரை வாழ்த்துகிறாயோ அதே திரௌபதி தான் உன் புத்திரர்களை அழைக்கப் போகிறாள். அவள்தான் உன் புதல்வர்களை கொல்ல வந்த கூற்று. காந்தாரி, என்ன இது? ஏன் இப்படி ஒரு அசரீதி உனக்கு கேட்டது? அதுதான் அரசே, எனக்கு புரியவில்லை. ஒருவேளை உன் ஆழ்மனதின் பயம் உனக்கு அசரீதியாக கேட்டிருக்குமோ? இல்லை அரசே, ஒரு முறை அல்ல, இருமுறை அதி பயங்கர சத்தத்தோடு அந்த அசரீரி கேட்டது. காந்தாரி, நம் புத்திரர்கள் சுயம்பரத்தில் தோற்றுவிட்டார்கள் என்ற துக்கம் உன் மனதை பாதித்திருக்கும். அந்த துக்கமே இன்று திரௌபதியை கண்டதும் அச்சமாக வெளிப்பட்டிருக்கும். இல்லை அரசே, நிச்சயம் இது என் கற்பனை அல்ல. அப்படி என்றால் கம்சனின் அசரீரி அப்படியே பலித்ததே, அது எப்படி? உண்மைதான், நீ கேட்ட அசரீரியின் தீவிரத்தை உணர்கிறேன். பிதாமகரை அழைத்து இது குறித்து விளக்கம் கேட்கலாமா? வேண்டாம் அரசே. அப்படியானால் விதுரனிடம் கேட்கலாமா? இல்லை, இது வேறு மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கலாம். என்ன பிரச்சனை என்று சொல்கிறாய்? நாம் திரௌபதி மீது யதார்த்தமாக கோபம் கொண்டால் கூட நாம் அவளை வெறுக்கிறோம் என்று அனைவரும் எண்ணக்கூடும். அப்படியென்றால் இப்போது என்னதான் செய்வது? நம் புத்திரர்களை நாம் எச்சரிக்க வேண்டும். திரௌபதிக்கும் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் நம் சொல்லிற்கு செவி சாய்க்க மாட்டார்களே. நாம் நம் புத்திரர்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். நம் அரண்மனை ஜோதிடரை ரகசியமாக அழைத்து இது குறித்து விளக்கம் கேட்கலாமா? வேண்டாம் அரசே, இதில் விளக்கம் கேட்க ஏதுமில்லை. அசரீரி தெளிவாக ஒலித்தது. இப்போது நாம் செய்ய வேண்டியது எச்சரிக்கையாக இருப்பது மட்டுமே. அசரீரியின் வாக்கு என்று பொய்க்காது. இதனை பெரியோர்கள் சொல்வார்கள். காந்தாரி, எனக்கு அச்சமாக இருக்கிறது. நம் புத்திரர்கள் திரௌபதியால் அழியத்தான் போகிறார்களா?
மானிடராய் பிறந்த எவரும் ஒரு நாள் அழியத்தான் வேண்டும். அதற்கு நம் புத்திரர்கள் மட்டும் எப்படி விதிவிலக்காக முடியும்? மேலும் நம் புத்திரர்களின் அழிவிற்கு திரௌபதி தான் காரணமாக இருக்க வேண்டும் என்றால் அதை நம்மால் எப்படி மாற்ற முடியும்? காந்தாரி, அரசே, இறைவனிடம் சரணடைவதை தவிர இப்போது நமக்கு வேறேதும் வழியில்லை. அரசே, கானகத்தில் என்னையும் நம் புத்திரர்களையும் தவிக்க விட்டுவிட்டு சென்று விட்டீர்களே. தங்களை பிரிந்து நாங்கள் பட்ட துயரம் சொல்ல வார்த்தைகள் இல்லை. நன்கு அறிவேன் குந்தி. என் கவலை எல்லாம் நம்மை வாட்டிய துன்பம் நம் புத்திரர்களையும் தொடர்ந்து பற்றிவிடுமோ என்பதுதான். அந்த துயரை நீங்கள் மீண்டும் அடையக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன். அரசே, அற்ப பதவிக்காக நம் புத்திரர்களை தீயிட்டு கொளுத்த திட்டமிட்டார்கள். உயிர் தப்பிய நாங்கள் மாறு வேடம் பூண்டு நாடு நகர் காடு கரை என்று நாங்கள் சுற்றித் திரிந்தோம். கலங்காதே குந்தி, என் தமையன் திருதராஷ்டிரன் மீது நான் கொண்ட பேரன்பால் இந்த ராஜ்யத்தை துறந்தேன். அந்த தியாகம் இன்று அதன் மதிப்பை இழந்துவிட்டது. நம் புத்திரர்களுக்கே எதிராக திரும்பி உள்ளது. அன்று திருதராஷ்டிரர் ராஜ்யத்தின் மீது ஆசை கொண்டார். இன்று அவர் புத்திரர் துரியோதனன் பேராசை கொள்கிறான். விட்டுக் கொடுத்து விட்டுக் கொடுத்து நாம் வீழ்ந்தது போதும் குந்தி, போதும். நாம் செய்த தியாகங்கள் எல்லாம் போதும் குந்தி. என் புத்திரர்களும் நீயும் யாசகம் பெற்று வீதியில் அலைந்தது போதும். இந்த அத்தினாபுர பேரரசை நம் புதல்வன் தர்மனை ஆள வேண்டும் குந்தி. அதற்கு நீதான் நெஞ்சுரத்தோடு கடமையாற்ற வேண்டும். அரசே, இது எவ்வாறு சாத்தியமாகும்? குந்தி, நீ இந்த ராஜ்யத்தின் பட்டத்து அரசி. உன் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியது இந்த ராஜ்யத்தின் கடமை. இப்போது சூதும் வஞ்சகமும் நம் புத்திரர்களை சூழ்ந்திருக்கிறது குந்தி. அந்த மாய வலையை நீதான் அறுத்தறிய வேண்டும். பாண்டவின் புத்திரர்கள் பாராளம் பிறந்தவர்கள். ஒரு தந்தையாக பெற்ற பிள்ளைகளுக்கு நல்வாழ்க்கை அமைத்துக் கொடுக்காமல் என் கடமையில் இருந்து தவறிவிட்டதாக ஒரு குற்ற உணர்வு என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களை அரியணையில் ஏற்ற வேண்டியது உன் கடமை. அப்போதுதான் ஆற்றலையும் என் ஆன்மா ஆத்மசாந்தி அடையும். வா என்னோடு. அத்தினாபுர சக்கரவர்த்தியான என் இடத்திலிருந்து நீயே நம் புத்திரர்களை வழிநடத்த வேண்டும்.
யார் அங்கே? உத்தரவு அரசி. பாண்டி சக்கரவர்த்தி இங்கு வாழ்ந்த பொழுது இந்த அறை எத்தனை பொலிவோடும் அலங்காரத்தோடும் திகழ்ந்ததோ அதை போல் உடனே உருமாற வேண்டும். இது என் உத்தரவு. அப்படியே ஆகட்டும் அரசி. வீரனே. அரசி. உடனே அமைச்சரை என்னை வந்து சந்திக்க சொல். உத்தரவு அரசி. பணிப்பெண்ணே, உத்தரவு அரசி. அரண்மனையின் பிரதான அறை இளவரசி திரௌபதிக்கு ஆயத்தமாகட்டும். இளவரசிக்கு பணி செய்ய 20 பணிப்பெண்கள் தயாராகட்டும். உத்தரவு அரசி. அரசியாருக்கு வணக்கம். தாங்கள் அழைத்ததாக செய்தி வந்தது. அத்தினாபுரத்தின் நிதிநிலை எவ்வாறு உள்ளது என்பதை அறியவே தங்களை அழைத்தேன். ஏன் இந்த தயக்கம்? நாட்டின் நிதிவளம் என்பது ராஜ ரகசியம். குந்தி போஜரின் புத்திரி நான். அத்தினாபுரத்தை கட்டி ஆண்ட பாண்டு சக்கரவர்த்தியின் பத்தினி நான். ராஜ ரகசியத்தை பற்றி தாங்கள் சொல்ல நான் அறிய வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கிறேன். அத்தினாபுர அரசு கஜானா நிறைந்துள்ளது. அத்தினாபுர ஆட்சிக்கு உட்பட்ட அத்தனை அரசர்களும் முறைப்படி திரை செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். வணக்கம் அண்ணியாரே. வாருங்கள் மகா மந்திரி விதுரரே. நானே உங்களை அழைக்க நினைத்தேன். தாங்களே வந்துவிட்டீர்கள். அண்ணி, தாங்கள் என்னை அழைக்க நினைத்ததற்கான காரணத்தை நான் அறியலாமா? தர்மனுக்கு முடிசூட்ட வேண்டும். அதற்கான காரியங்களை நீங்கள் தொடங்கலாம். அண்ணி, இன்றுதானே தாங்கள் நாடு திரும்பியிருக்கிறீர்கள். அதற்குள் ஏன் இந்த அவசரம்? இதை பற்றி நிதானமாக அரசரிடம் விவாதிக்கலாமே. மகா மந்திரி விதுரரே, இது அரசியல் சூதாட்டம். முதல் காயை நான் நகர்த்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதேனும் வருத்தம் உள்ளதா? பேசுவது தாங்கள் தானா? நானேதான். அத்தினாபுர பேரரசின் பட்டத்து அரசி குந்திதேவியான நானேதான் மகாமந்திரி விதுரரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அரசியார் என்னை மன்னிக்க வேண்டும். தர்மனுக்கு முடிசூட்டுவதை பற்றி முதலில் அவையை கூட்டி விவாதிக்க வேண்டும். அதற்கு அரசர் திருதராஷ்டரர் அனுமதிக்க வேண்டும். அதன் பிறகுதான் தர்மனுக்கு முடிசூட்டுவதை பற்றி யோசிக்க முடியும். விதுரா! இது குறித்து ஆலோசிக்க நான் உன்னை அழைக்கவில்லை. தர்மனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்பது ஏற்கனவே அரசவையில் அரசரால் நாங்கள் வாரணாவதம் செல்லும் பொழுதே அறிவிக்கப்பட்ட முடிவு. இதை தங்கள் அரசருக்கு நினைவுபடுத்துங்கள். இது என் ஆணை. உத்தரவு அரசியாரே, தங்களின் ஆணையை நான் சிரம் மேற்கொள்கிறேன். வருகிறேன் அரசியாரே. அம்மா, நாங்கள் கண்டது கனவில்லையே. இப்படி ஒரு கம்பீரமான தொனியில் தாங்கள் பேசி
நாங்கள் இதுவரை கண்டதில்லையே. அம்மா, நாட்டின் பட்டத்தரசியாக இன்றுதான் நாங்கள் உங்களை காண்கிறோம். காலம் எனக்கு கற்றுத்தந்த பாடம் இது. அம்மா, காட்டில் தன் எல்லையை நிலைநாட்ட விரும்பும் புலி தன் தினவெடுத்த நடையில் அதை பிரதிபலிக்கிறது. தன் வாழிடத்தை உறுதி செய்ய விரும்பும் சிங்கம் தன் கர்ஜனையால் அதை ஊர்ஜிதம் செய்கிறது. தன் கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் பெண் யானை முன்னேறி செல்கிறது. நாட்டிலிருந்து காட்டிற்கு துரத்தப்பட்ட குந்திக்கு காட்டு மிருகங்கள் கற்றுத்தந்த பாடங்கள் இவை. அம்மா, தாங்கள் இட்ட ஆணையால் பெரும் பிரச்சனை வெடிக்கும். வெடிக்கட்டும், அம்மா செய்ததுதான் சரி. பிரச்சனை வெடித்தால்தான் தீர்வு பிறக்கும். அம்மா, அரசர் ஒரு காலம் உங்கள் ஆணையை ஏற்க மாட்டார். அது எனக்கும் தெரியும். ஆனால் என் ஆணை அரசருக்கு உணர்த்த வேண்டிய உண்மையை உரக்கச் சொல்லும். அம்மா, தாங்கள் சொல்ல வருவது, இந்த ராஜ்யத்தின் பட்டத்து அரசர் உங்களின் தந்தை பாண்டு. தற்காலிகமாக ராஜ்யத்தை ஆள்கிறார் உங்களின் பெரியப்பா திருதராஷ்டிரர். அவர் ராஜ்யத்தை பாண்டுவின் புத்திரரான தர்மனிடம் ஒப்படைக்கும் காலம் வந்துவிட்டது என்பதை அரசருக்கு உணர்த்தும் என் ஆணை. தந்தையே, உங்களுக்கு என் மீது கிஞ்சித்தும் அன்பில்லை. துரியோதனா, என்னை சொல் அம்புகளால் துளைக்காதே. நீ என்னை இப்படி நிந்திக்கும் அளவிற்கு நான் அப்படி என்னதான் செய்துவிட்டேன்? பாண்டவர்களை அறத்தழுவி அறத்தி எடுத்து ஊரே வேடிக்கை பார்க்க அவர்களை உள்ளே அழைத்தது ஏன்? அரச மரபு அது. பாண்டவர்களை வரவேற்பதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. துரியோதனா, வெற்றி சமாதானம் இது. உங்களுக்கு பாண்டவர்கள் மீது உள்ளன்பு இல்லை என்றால் உங்கள் கண்களில் நீர் பெருகி இருக்குமா? தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அல்லவா துரியோதனா? தன் தம்பியின் புதல்வர்களை ஆறத் தழுவும் போது அரசரால் கண்ணீருக்கு அணை போட முடியுமா? சகுனி, எரியும் கொல்லியில் எண்ணெயை வார்க்காதே. தந்தையே, மாமா கூறுவதில் என்ன தவறு இருக்கிறது? பாண்டவர்கள் மீது எனக்கு அன்பு இருப்பது உண்மைதான். என் இதயத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஒட்டி கொண்டிருந்த அன்பே கண்ணீராக வெளிப்பட்டது. ஆனால் துரியோதனா, நீயே என் உயிர், நீயே என் மூச்சு, நீயே என் எதிர்காலம், நீயே என் பிரியத்திற்குரிய புத்திரன். உன் நலனை தவிர எனக்கு எதுவுமே பெரிதல்ல துரியோதனா. தந்தையே, உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கும் அன்பு காரியத்தில் நடப்பதில்லையே. எனது விருப்பத்தையும் மீறி பாண்டவர்கள் அத்தினாபுரம் புக அனுமதித்தீர். இப்பொழுது என்ன, அவர்களை அரியணையில் அமர வைத்து அழகு பார்க்க போகிறேன், அப்படித்தானே? துரியோதனா, நீ எதற்காக வீண் கற்பனை செய்து கொள்கிறாய்? இந்நாட்டின் அரியணையை அலங்கரிக்கப் போவது நீதான். தந்தையே, உங்களுடைய வார்த்தைகளை நம்பி நான் ஏமாந்தது போதும். பாண்டவர்கள் ஒழிந்து விட்டார்கள் என்று எண்ணி பட்டம் சூட்டிக்கொள்ள எத்தனையோ முயற்சிகளை எடுத்தேன். அத்தனை முயற்சிகளையும் அனைவரும் கூடி முறித்து விட்டீர்களே. அரசருக்கு வணக்கம். விதுரா, வா விதுரா. அரசே, நான் தங்களிடம் தனியாக உரையாட வேண்டும்.
ஏன் எங்களுக்கு எதிரான கருத்துகள் ஏதேனும் அரசரிடம் கூறப்போகிறீரோ? அது என் பணி அல்ல. பிறகு என்ன? அனைவரின் முன்பும் உடைத்து பேசலாமே, எதற்கு தனி ஆலோசனை? அதற்கு எந்தவித ஆட்சேபனையும் எனக்கு இல்லை. விதுரா, என்ன விஷயம்? அரசே, அரசியார் குந்தி தேவியின் ஆணையை அமைச்சர் என்ற முறையில் நான் தாங்கி வந்திருக்கிறேன். அரசியார் குந்தி தேவியின் ஆணையை அமைச்சர் என்ற முறையில் நான் தாங்கி வந்திருக்கிறேன். ஆணையா? அரசியார் குந்தி தேவி எந்த தேசத்து அரசியார் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? அத்தினாபுரத்தின் அரசி குந்தி தேவியார் என்பது பாமரனும் அறிந்த ஒன்று. மாமா, மகா மந்திரி கனவு கண்டிருப்பார் போல் இருக்கிறதே. சற்று அமைதியாக இருங்கள். விதுரா, நீ கூறுவது எனக்கு எதுவும் விளங்கவில்லையே. அரசே, அரசி குந்தி தேவியார் தன் மூத்த மகன் தர்மனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். சித்தப்பா, இது குந்தி தேவியார் விருப்பமா அல்லது தங்களின் விருப்பமா? அரசே, தர்மத்தின் பாதையில் செல்பவன் இந்த விதுரன் என்று தாங்கள் அறிவீர்கள். உண்ட இடத்திற்கு இரண்டகம் செய்வதுதான் தங்களின் தர்மமோ? துரியோதனா, நான் அரசரோடு ராஜ்ய விவகாரத்தை பற்றி உரையாடிக் கொண்டிருக்கிறேன். நடுவில் நீ குறுக்கிட வேண்டாம். அரசரின் மூத்த புதல்வன் நான். ராஜ்ய விவகாரத்தில் தலையிட முழு தகுதி படைத்தவன். பண்படாத சிறுவன் நீ. உன்னோடு காலத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. அரசே, மகா மந்திரி விதுரரே, பாண்டவர்களுக்கு ஏவல் செய்யத்தான் உமக்கு காலம் இருக்கிறதோ? தீங்கு செய்வது, ஒருவரை தீர்த்து கட்ட சதித்திட்டம் தீட்டுவது, இதைவிட ஏவல் செய்வது எவ்வளவோ மேல். அரசரை அண்டி பிடிக்கும் உங்களுக்கு ஏன் இத்தனை வீஞ்சம்பம்? துரியோதனா, நான் இந்த நாட்டின் மகா மந்திரி. எவரையும் அண்டி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பதவி எனது தந்தை உமக்கிட்ட பிச்சை. துரியோதனா, யாரிடம் பேசுகிறாய் என்று மறந்து விடாதே. உன்னை சிறு வயதில் நெஞ்சிலும் தோளிலும் தூக்கி வளர்த்த சித்தப்பன் நான். நன்றாக நினைவிருக்கிறது. தோளிலே என்னையும் நெஞ்சிலே பாண்டவர்களையும் சுமந்த வஞ்சகர் தாங்கள். நீங்கள் பீஷ்மரிடம் கற்ற விசேஷ வித்தைகளை எனக்கு கற்றுத்தர மறுத்து அர்ஜுனுக்கு மட்டும் போதித்த மகான் அல்லவா தாங்கள்? அப்பொழுது நீ முரட்டத்தனமான சிறுவன். அதற்காகத்தான் உனக்கு கற்றுத்தர மறுத்த. இதை ஏற்றுக்கொள்ள நான் இப்பொழுது சிறுவன் அல்ல, அத்தினாபுரத்தின் இளவரசன் துரியோதனன். இதோ இந்த மூர்க்கத்தனம் உன்னோடு குடியிருக்கும் வரை உனக்கு இளவரசராக பட்டம் சூட்ட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். விதுரரே, துரியோதனா, நிறுத்த உன் பேச்சை. முதலில் இந்த அறையை விட்டு வெளியேறும். உன்னை சிறு வயதிலே தூக்கி வளர்த்து ஆளாக்கியதை நினைத்தால் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. துரியோதனா, வெட்கமாக இருக்கிறது. என்று நீ பாண்டவர்களை கொல்ல சதி திட்டம் தீட்டினாயோ, அன்றே உன் மீது நான் வைத்திருந்த பேர் அன்பும் நம்பிக்கையும் தளர்ந்து போனது. இனி நீ என்னை பேர் வைத்து அழைத்தால் என்ன, இல்லை உன் மாமனை போல் தாசியின் புத்திரன் என்று அழைத்தால் என்ன? அரசே, நான் தங்களிடம் கூற வந்ததை தெரிவித்து விடுகிறேன். அரசியார் குந்தி தேவி தன் மகன் தர்மனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்ற ஆணையை தங்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்பதை ஆணையாக உரைத்தார். அமைச்சர் என்ற முறையில் அதை உங்களிடம் தெரிவித்து விட்டேன். அரசருக்கு ஆணையிட யாசகர்களுக்கு என்ன துணிச்சல்? தெருவிலே பிச்சை உண்டு வாழ்ந்த தர்மனுக்கு நாடாள வேண்டுமோ? அவனுக்கு நாடாள ஏது அருகதை? துரியோதனா, அறையை விட்டு வெளியேறு. நிறுத்துங்கள் தந்தையை. குந்தி தேவியாரிடம் சென்று உரக்க கூறுங்கள், இந்த துரியோதனன் உயிரோடு இருக்கும் வரை தர்மன் நாடால இயலாது. இந்த அத்தினாபுரத்தின் ஒரே இளவரசன் துரியோதனன் மட்டும்தான்.
மாமா வாருங்கள், வெளியே போகலாம். விதுரா, குந்தி தேவியா இப்படி பேசினார்? நினைவூட்டுதல் ஒன்றும் தவறான விஷயம் இல்லை அரசே. மேலும் சூதாட்டத்தில், அரசியல் சூதாட்டத்தில் முதல் காயை தானே நகர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அரசே. மக்களின் ஆதரவும் பாண்டவர்களுக்கே இருக்கிறது. எனவே தாங்கள் விரைவில் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனை. சான்றோர் அவையை கூட்ட ஏற்பாடு செய். அந்த அவையில் நாம் ஆலோசித்து முடிவெடுக்கலாம். உத்தரவு அரசே. கங்கையின் மைந்தர் பிதாமகர் பீஷ்மாச்சாரியாரையும், குலக்குருக்களான துரோணாச்சாரியார் மற்றும் கிருபாச்சாரியாரையும் பாதம் படிந்து வணங்குகிறேன். அத்தினாபுர சாம்ராஜ்யம் பெரும் இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளது. பாண்டவர்கள் நாடு திரும்பியது தங்களைப் போல் எமக்கும் மகிழ்ச்சியே. ஆனால் அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை ஆள கௌரவர்களும் பாண்டவர்களும் உரிமை கோருகிறார்கள். துரியோதனனுக்கு பட்டம் சூட்டுவதா இல்லை தர்மனுக்கு பட்டம் சூட்டுவதா என்று பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. வயதில் மூத்தவன் என்ற முறையில் தர்மனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று விரும்புகிறாள் குந்தி. அரசனின் புத்திரன் என்ற முறையில் நாடாள விரும்புகிறான் துரியோதனன். ஆகவே முடிவெடுக்க முடியாத குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதில் அவையோரின் கருத்தை அறிய விரும்புகிறேன். தர்மன் வயதில் மூத்தவன் என்பது மட்டுமல்ல, சக்கரவர்த்தி பாண்டவின் புத்திரன் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் திருதராஷ்டிரா. பிதாமகரின் கூற்றை நான் ஒப்புக்கொள்கிறேன். மூத்தவனுக்கே பட்டம் சூட்டப்பட வேண்டும் என்பது சத்திரிய தர்மம். அதன்படி தர்மனே மூத்தவன். மேலும் சக்கரவர்த்தியின் புதல்வனுக்கே இளவரசன் பட்டம் சூட்டுவது அத்தினாபுரத்தின் வழக்கம். அதன்படி பார்த்தால் தர்மனுக்கு பட்டம் சூட்டுவதே சரியாக இருக்கும். அப்படியானால் குலகுருவான கிருபாச்சாரியார் என்னை சக்கரவர்த்தியாக அங்கீகரிக்கவில்லையா? அரசே, தாங்கள்தான் அத்தினாபுரத்தின் சக்கரவர்த்தி என்பது மறுப்பதற்கில்லை. ஆனால் சக்கரவர்த்தியாக பட்டம் சூட்டப்பட்டவரின் புதல்வருக்கு பட்டம் சூட்டுவதே சத்திரிய தர்மத்தின் வழக்கம் என்கிறேன். மாமா, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயம் நமக்கு ஆதரவாகத்தான் முடிவெடுப்பார்கள். எந்த நம்பிக்கையில் எப்படி பேசுகிறாய் துரியோதனா? தாத்தா பீஷ்மாச்சாரியார் என் மீது அன்பு கொண்டு